ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஃபிஷ்ஷில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். ஃபிஷ் ஃப்ராங்கி ரெசிபி. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்னீர் ஃப்ராங்கி ரெசிபி வந்து நம்ம சேனல்லேயே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ராங்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன், 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட், 1/2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிடலாம். இது போல் நல்லா அந்த ஃபிஷ்ஷில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் சரியாக 1/2 அன் ஹவர் ஆயிருக்கு. ரொம்ப ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பேனில் நான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இஃப் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் வந்து ஹீட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஃப்ரிஷெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபிஷ்ஷை நீங்கள் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபிஷ்ஷில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு மட்டும் ஆட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியில் நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா அதே மாதிரி மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சதும் இட்லி பாத்திரத்தில் ஆவி காட்டி கூட நீங்கள் ஃபிஷ் நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து அது மாதிரி செய்யும் போது உங்களுக்கு ஆயில் ஃப்ரீயாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ ஃபிஷ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு 2 ஃப்ராங்கி செய்து காமிக்க போகிறேன். அதனால் நான் இன்றைக்கி 4 ஃபிஷ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அந்த ஸ்கின்னு அதில் இருக்க அந்த முள் எல்லாமே நீக்கிட்டு வெறும் ஃப்ளஷ் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த டிஷ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கிட்ஸ் எல்லாம். ஏன்னா நம்ம ஃப்ளஷ் மட்டும் எடுத்து செய்கிறதுனால நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். இதே போல் நான் வந்து 4 ஃபிஷ்ஷையும் வெறும் ஃப்ளஷ் மட்டும் எடுத்து வைக்க போகிறேன். முள்ளெல்லாம் இல்லாமல் இது போல் எடுத்து வச்சதும் இதை வந்து உதுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் வந்து ஹீட் ஆனதும் ஒரு சின்ன பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். அது கூடவே நல்லா 1/2 தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் வந்து செமி கிரேவியாக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் அது கூடவே 1/2 வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணியும் கொஞ்சம் கொடமிளகாவையும் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது வந்து ஒரு 1/2 குக் ஆனால் போதும். லைட்டாக மிக்ஸ் பண்ணதும் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஆல்ரெடி வந்து ஃபிஷ்ஷில் வந்து சால்ட் ஆட் பண்ணி தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் வந்து ஆவி காட்டி ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கியிருக்கு. நம்ம உதுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சமாக பெப்பர் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து தக்காளி வந்து சேர்க்க வேணான்னு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நமக்கு ஸ்டஃபிங் வந்து ரெடியாக இருக்குது. நம்ம சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்ம யூஸ்வலாக எப்படி சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு எக் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு எக்கில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்பாத்தியில் இது போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதும் நான் வந்து
திருப்பி விட்டு குக் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து ஹாஃப் குக்கராக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வந்து மைதா மாவுலேயும் செய்யலாம். நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குன்றனால கோதுமை மாவை யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கத நம்ம சென்டராக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதும் அது நல்லா ஈவனாக இது போல் ரெடி பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் இது போல் க்ளோஸ் பண்ணி டைட்டர் ரோல் மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. ரெடி பண்ணிவிட்டு டூத் பிக் இல்லைன்னா வந்து ஃபாயில் பேப்பரில் நல்லா டைட்டாக இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ராங்கி வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செஷனில் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.